வணக்கம். புதுச்சேரி 15வது சட்டசபையின் மூன்றாம் கூட்டத்தொடரின் மூன்றாம் பகுதி கூட்டம் இன்று தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக 24 நிமிடங்கள் மட்டுமே இன்று அமர்வு நடைபெற்றது. புதுச்சேரி சட்டசபையானது 6 மாதங்களுக்கு ஒருமுறை கூட்டப்படுகிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியன்று சட்டசபை கூட்டம் கூட்டப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார். இதனை அடுத்து அதன் மீதான விவாதம் நடைபெற்று முடிந்த நிலையில் ஆகஸ்ட் 30ஆம் தேதியன்று கூட்டத்தொடர் முடிவடைந்தது. இதனை அடுத்து இன்று மீண்டும் சட்டசபை தொடங்கியது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுப்பெற்று வரும் நிலையில் இந்த கூட்டத்தொடரில் இந்த கோரிக்கைகளை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாது குடியரசு தின உரையில் ஆளுநரின் உரைக்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. குறிப்பாக பள்ளி கல்வித்துறைக்கு ரூபாய் 748 கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்னும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் வழங்கப்படவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியிருந்தது. இந்நிலையில் இன்றைய கூட்டத்தொடரில் பங்கேற்க திமுக எம்எல்ஏக்கள் பள்ளி சீருடையுடன் சைக்கிளில் வந்தனர். அதனைத் தொடர்ந்து கூட்டம் திட்டமிட்டபடி தொடங்கி அரசின் கூடுதல் செலவினங்களுக்கு ஒப்புதல் பெறப்பட்டது. இதனை அடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து கூட்டத்தொடர் தொடங்கி 24 நிமிடங்களிலே அவை ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டம் இன்று தொடங்கிய நிலையில் கூட்டத்தில் தனி மாநில அந்தஸ்து, மின்துறை, தனியார் மையம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கண்டன குரல் எழுப்பி திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. சட்டப்பேரவை 6 மாதத்திற்கு ஒருமுறை கூட்ட வேண்டும் என்பது விதி. இதன்படி 6 மாத காலம் முடிவடைய உள்ளதால் புதுச்சேரி சட்டப்பேரவை இன்று காலை 9:30 மணிக்கு கூடியது. சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து சபை நிகழ்வுகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் முதலாவதாக மறைந்த ராணி எலிசபெத்துக்கு பேரவையில் இரங்கல் தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 நிமிட மௌனஞ்சலி செலுத்தினர். குளிர்கால கூட்டம் என தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் சபை இன்று ஒரு நாள் மட்டுமே நடைபெறும் என்பதால் தனி மாநில அந்தஸ்து, மின்துறை, தனியார் மையம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதுவரை சீருடை வழங்காதது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை பேரவையில் எழுப்ப திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தன. மத்திய அரசு புதுச்சேரிக்கு 2023 முதல் 2024 நிதியாண்டுக்கு ரூபாய் 3,124 கோடி மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கியுள்ளது. கடந்த 12 ஆண்டாக புதுச்சேரியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படாத நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக மாநில திட்டக்குழுவை கூட்டி துறை வாரியாக ஒதுக்கப்பட வேண்டிய நிதி விவரங்களை பெற்று ரூபாய் 11,600 கோடிக்கு வரவு பட்ஜெட்டை மத்திய அரசு ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளது. இதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் மார்ச் மாதம் மீண்டும் சட்டப்பேரவை கூட்டப்பட்டு முழு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனிடையே தனி மாநில அந்தஸ்து விவகாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியாக இருப்பதாக கூறினாலும் கூட்டணி கட்சியான பாஜக இதுவரை எந்த விதமான முடிவையும் அறிவிக்கவில்லை. ஆகவே இந்த விவகாரத்தில் ஆட்சியில் உள்ள இரு கட்சிகளின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டுமென திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பேரவை ஆரம்பித்த சில நிமிடங்களிலே அமளியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மாநில அந்தஸ்து விவகாரம் குறித்து பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், நியாய விலைக்கடைகளை மூடப்பட்டிருப்பது, மின்துறை, தனியார் மையம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கண்டன முழக்கங்களை எழுப்பி பேரவையில் இருந்து திமுக மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். பேரறிஞர் அண்ணாவின் 54வது நினைவு தினத்தையொட்டி அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 54வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சாந்திர பிரியங்கா, துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கருட ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மணவெளி சட்டமன்ற தொகுதி ஆரியாங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா சபாநாயகர் மற்றும் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி ஆரியாங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட ஆண்டியார் பாளையம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் பல்வேறு இடங்களில் பணிகள் துவங்கப்பட உள்ளது. அதில் டோல்கேட், அரவிந்தர் நகரில் உள்ள இரா குட்டையை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிக்கு
ஆண்டியர்பாளையம் கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட பெரிய காட்டுப்பாளையம் முதல் உப்பனார் வரை உள்ள ஏரி வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணிக்கு ரூபாய் 4,77,000 மதிப்பீட்டிலும் அபிஷேகப்பாக்கம் கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட ஒட்டன் குளத்தில் பராமரிப்பு பணி செய்திட 2,48,000 ரூபாயிலும் ஆதி பகுதியில் உள்ள குளத்தில் பராமரிப்பு பணி செய்திட 2,57,000 ரூபாயிலும் பணிகள் மேற்கொள்ள சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாய் சரவணன் குமார் ஆகியோர் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியம், வட்டார வளர்ச்சி அதிகாரி காசிநாதன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் பாஜக தொகுதி நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். பணி நிறைவு பெற்று மங்களம் அரசு உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சீனு மோகன்தாசுக்கு பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் நடைபெற்ற பணி நிறைவு பாராட்டு விழாவில் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையில் 33 ஆண்டுகள் ஆசிரியராகவும் கடந்த 3 வருடங்களாக மங்களம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றிய சீனு மோகன்தாசுக்கு பணிக்காலம் முடிவடைந்த நிலையில் அப்பள்ளி ஆசிரியர்கள் சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது. மங்களம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் பள்ளி ஆசிரியர்கள் பணி நிறைவு பெற்ற சீனு மோகன்தாசுக்கு நினைவு பரிசுகள் வழங்கியும் சால்வி அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பள்ளியில் பயிலும் மாணவர்களும் வாழ்த்து தெரிவித்தனர். இதில் பள்ளி கல்வித்துறை முதன்மை அதிகாரி தனசெல்வம் நேரு, பள்ளி கல்வித்துறை முன்னாள் முதன்மை கல்வி அதிகாரி மீனாட்சி சுந்தரம், தமிழ்சங்க தலைவர் முத்து உட்பட மங்களம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் ஆசிரியைகள் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை ஓட்டுநர் உரிமமில்லாமல் சிறுவர்கள் ஓட்டி சென்றால் பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் சமீப காலமாக சிறுவர்கள் இருசக்கர வாகனத்தை ஓட்டுநர் உரிமமில்லாமல் ஓட்டி செல்வது அதிகரித்து வருகிறது. இது சட்ட விரோதமாகும். இந்த சிறுவர்கள் பெற்றோர்களின் அனுமதியுடன் வாகனத்தை ஓட்டுவது தெரிகிறது. இவ்வாறு வாகனம் ஓட்டும் சிறுவர்களின் பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும். மேலும் வாகனத்தின் பதிவு சான்றிதழ் 12 மாதம் வரை ரத்து செய்யப்படும். வாகனத்தை ஓட்டிய சிறுவர்களுக்கு 25 வயது வரை பழக்குனர் மற்றும் ஓட்டுநர் உரிமம் தகுதி ரத்து செய்யப்படும். சிறார் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும். எனவே பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளை ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனத்தை இயக்க அனுமதிக்க கூடாது. விதிமுறைகளை மீறி வாகனம் ஓட்டுபவர்களின் ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் 54வது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி தெற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மாநில கழக செயலாளர் யூசி ஆறுமுகம் தலைமையில் புதுச்சேரியில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத்தலைவர் ஹரி கிருஷ்ணன், இணை செயலாளர் தரணி தேவி, துணை செயலாளர்கள் முருகன், பொக்கிளை பூரணி, வடக்கு மாநில மகளிர் அணி செயலாளர் காமாட்சி, வடக்கு மாநில துணை செயலாளர் டாக்டர் சிலம்பரசன், வடக்கு மாநில பொருளாளர் தமிழ்செல்வன், மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சீதாராமன், தொழிற்சங்க செயலாளர் ஜே சுரேஷ், மருத்துவமனை செயலாளர் எழிலரசன், முத்தியால்பேட்டை ராஜா, தொகுதி கழக செயலாளர்கள் முருகன், கோட்டீஸ்வரன், குமார், சரவணன், அசோக் பாபு, பூங்குழலி, அசோக் மற்றும் மல்லிகா, ராமு மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 54வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திமுக சார்பில் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று ஒதியஞ்சாலையில் உள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களின் 54வது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில்
புதுச்சேரி ஏஎஃப்டி திடலில் 500க்கு மேற்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினர் ஒன்று திரண்டு மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் அமைதி பேரணியாக சென்று ஒதியஞ்சாலை காவல் நிலையம் எதிரில் உள்ள பேரறிஞர் அண்ணா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மலர்தூவியும் அஞ்சலி செலுத்தினார்கள். இந்நிகழ்வில் மாநில கழக அவைத் தலைவர் எஸ் பி சிவகுமார், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, சம்பத், செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்தநாளை புதுச்சேரி அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என முதலமைச்சரிடம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் கோரிக்கை மனு அளித்தனர். தமிழகத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என அதிமுகவினர் முதலமைச்சரிடம் மனு அளித்தனர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் மறைந்து 6 ஆண்டு காலம் ஆகியுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த கால திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் அரசியல் கழுப்புணர்ச்சி காரணமாக ஜெயலலிதா பிறந்த நாளில் அரசு விழாவாக அறிவிக்காமல் இருந்தது. எனவே புதுச்சேரி மீது அதிக அக்கறை கொண்ட ஜெயலலிதாவின் பிறந்த நாளை அரசு விழா நாளாக கொண்டாடிட உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஜெயலலிதா பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடும் அறிவிப்பை சட்டமன்றத்தில் அறிவிப்பதாக முதல்வர் உறுதி அளித்துள்ளார் என்றார். அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உட்பட்ட மாஞ்சாலில் உள்ள கிராம் சிங் நகருக்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மாஞ்சாலையில் உள்ள கிராம் சிங் நகருக்கு சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க 15,53,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் சுத்தம் செய்யும் பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையிலும் புதுவை சுத்தமாக இல்லை என்று முதல்வர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். உலக புற்றுநோய் தினம் வருகிற 4ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி உழற்கரை நகராட்சி சார்பில் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் துப்புரவு பணியாளர்களுக்கு புற்றுநோய் விழிப்புணர்வு வாசகம் அடங்கிய சீருடைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். அப்பொழுது பேசிய அவர், புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிவது மிகவும் முக்கியம். நகராட்சி பணியாளர்களின் பங்கு இதில் இன்றியமையாதது என்றும் அனைவரும் ஆண்டுக்கு ஒருமுறை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஆரம்ப நிலையில் புற்றுநோயை கண்டறிந்தால் அதை ஒழிக்கலாம். 30 வயதை கடந்த இரு பாலினரும் புற்றுநோய் சோதனை செய்ய வேண்டும். வாய், மார்பகம், கருப்பை புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் சிகிச்சை பெறலாம் என்றார். மேலும் புதுச்சேரி சுத்தமாக வைத்துக் கொள்ள நாங்கள் முயற்சி எடுத்து வருகிறோம். ஆனால் துப்புரவு ஊழியர்கள் நினைத்தால் புதுச்சேரி சுத்தமாக வைத்துக் கொள்ள முடியும். நகராட்சி பஞ்சாயத்து ஊழியர்கள் சரியாக துப்புரவு பணி மேற்கொள்ளவில்லை. அதனால் ஒப்பந்த அடிப்படையில் துப்புரவு பணி தனியாரிடம் கொடுக்கப்பட்டது. இருப்பினும் துப்புரவு பணி சரியாக நடப்பதில்லை. பணி சரியாக நடந்தால் எங்கும் குப்பை இருக்காது. நம்மால் மக்களுக்கு சங்கடங்கள் இருக்கக்கூடாது. அந்த வகையில் துப்புரவு ஊழியர்கள் பணியாற்ற வேண்டும் என்றார். மேலும் ஒப்பந்ததாரர்களுக்கு பணம் கொடுக்கிறோம். ஒப்பந்ததாரர்கள் தான் சரியாக துப்புரவு ஊழியர்களுக்கு சம்பளம் தர வேண்டும். இதனால் ஒப்பந்ததாரர்களையும் கண்காணிக்க வேண்டும் என்று உள்ளாட்சி துறையிடம் கூறி வருகிறேன் என்றும், துப்புரவு பணிக்கு மக்களின் வரிப்பணத்தை கொடுக்கிறோம் என்றும், யாரும் இலவசமாக வேலை செய்யவில்லை. அதனால் ஊழியர்களை வேலை வாங்க வேண்டியது ஒப்பந்ததாரர்களின் கடமை. சுத்தமாக இருந்தால் நோய் இல்லாமல் இருக்க முடியும். துப்புரவு ஊழியர்கள் நன்றாக பணியாற்றினால் மற்றவர்களும் உங்களை பாராட்டுவார்கள். மற்ற மாநிலங்களை காட்டிலும் மருத்துவத்துறையில் முதலிடத்தில் இருக்கிறோம். மருத்துவத்துறையில் இன்னும் சிறப்பான முறையில் வர வேண்டும். சிறப்பு மருத்துவ வசதி வேண்டும். நல்ல மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என்று நிதியை ஒதுக்கி கொடுத்து வருகிறோம். எதிர்காலத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் நோய் குறைவு என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியில் தொகுதி எம்எல்ஏ சிவசங்கரன், சுகாதாரத்துறை செயலர் உதயகுமார், கலெக்டர் வல்லவன், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமுலு, துணை இயக்குநர்கள் முரளி, ரகுநாதன், நோடல் அதிகாரி ரமேஷ், சித்ரா தேவி, திட்ட அதிகாரி துரைசாமி, நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் ஊழியர்கள் பலர் பங்கேற்றனர்.
புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் உப்பளம் தொகுதியில் திமுக சார்பில் 50,000 நபர்களுக்கு வீடு வீடாக சென்று நிலவேம்பு கஷாயம் கொடுக்கும் பணியினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக டெங்கு மற்றும் வைரஸ் காய்ச்சலால் அதிக அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் டெங்கு காய்ச்சலிலிருந்து மக்களை பாதுகாக்க உப்பளம் தொகுதி திமுக சார்பில் தொகுதியில் உள்ள 50,000 பேருக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் கழக துணை அமைப்பாளருமான அனிபால் கென்னடி தொடங்கி வைத்தார். உப்பளம் தொகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் வீடு வீடாக சென்று தொகுதி முழுவதும் பொதுமக்கள் நலம் காக்க நிலவேம்பு கஷாயம் கொடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்வில் தொகுதி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாஸ்வேர்டு மறந்ததாக கூறி புதுச்சேரியில் குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் சொத்து விவரங்களை தாக்கல் செய்யாததால் பிப்ரவரி 15 வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தலைமை செயலரின் உத்தரவுப்படி சார்பு செயலர் கண்ணன் அரசு துறை அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் குரூப் ஏ மற்றும் பி பிரிவுகளில் பல அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஏற்கனவே அமைத்த கடவுச்சொல்லை மறந்து விட்டதாகவும் அதை மீட்டமைக்க வேண்டிய தேவை இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். புதுச்சேரியில் கணக்கு தாக்கல் செய்யும் ஆன்லைன் போர்ட்டலை பார்க்கும்போது பெரும்பாலான அதிகாரிகள் தங்கள் ஆன்லைனில் அசையும் அசைய சொத்து விவர கணக்குகளை பதிவேற்றிருந்தாலும் இன்னும் கணிசமான எண்ணிக்கையிலான அதிகாரிகள் குறிப்பாக கீழ்நிலை அலுவலகங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் பணியாற்றுபவர்கள் கடவுச்சொல் சிக்கல் காரணமாக இன்னும் தங்கள் சொத்து கணக்குகளை பதிவேற்றவில்லை. இதனால் 2022 ஆண்டிற்கான கணக்கு விவரங்களை ஆன்லைனில் அனுப்பும் காலமானது வரும் பிப்ரவரி 15 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதுவரை தாக்கல் செய்யாத அனைத்து குரூப் ஏ மற்றும் பி அதிகாரிகள் இக்காலத்துக்குள் தாக்கல் செய்யாவிட்டால் விஜிலன்ஸ் ஒப்புதல் மறுப்பு உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ரேஷன் கார்டு பெற்றவர்கள் பிற மாநிலங்களிலும் பெற்றிருந்தால் நீக்கப்படும் என குடிமை பொருள் வழங்கல் துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு குடிமை பொருள் வழங்கல் துறை இயக்குநர் சக்திவேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி மாநிலத்தில் ரேஷன் கார்டு பெற்றுள்ளவர்களில் சில குடும்ப உறுப்பினர்கள் பிற மாநிலங்களிலும் ரேஷன் கார்டு பெற்றுள்ளதாக இந்த துறையின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த ரேஷன் கார்டு விவரங்கள் மற்றும் பெயர் இந்த துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அவ்வாறு முறைகேடாக பிற மாநிலங்களிலும் ரேஷன் கார்டுகளில் இடம்பெற்ற பெயர்களை 15 நாட்களுக்குள் நீக்கி அதற்கான ஆதாரங்களை இந்த துறையில் சமர்ப்பிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் இந்த ரேஷன் கார்டுகளில் இருந்து அவர்களின் பெயர் நீக்கப்படும். மேலும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை காவல்துறையில் 4 ஆய்வாளர்கள் மற்றும் 2 உதவி ஆய்வாளர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் அதிகாரிகள் அவ்வப்போது இடமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் 4 இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் 2 SIக்கள் இடமாற்றம் செய்து DGP மனோஜ்குமார் லால் நேற்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்த இன்ஸ்பெக்டர் முத்துக்குமரன் பாகூருக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அங்கு பணியாற்றிய கணேஷ் அரியங்குப்பத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இதேபோல் புதுச்சேரி விஜிலன்ஸில் பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் ஹேமச்சந்திரன் சிக்மா செக்யூரிட்டிக்கும் அங்கு பணியாற்றிய இன்ஸ்பெக்டர் சண்முக சுந்தரம் BSC க்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தவளக்குப்பத்தில் பணியாற்றிய SI பிரபு புதுச்சேரி கிழக்கு டிராபிக் காவல் நிலையத்துக்கும் அங்கு பணியாற்றிய SI முருகன் தவளக்குப்பம் காவல் நிலைய அதிகாரியாகவும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான DGP உத்தரவை காவல்துறை தலைமையக SP சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார். இந்த இடமாற்றத்தின்படி தவளக்குப்பம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் SI இருவரும் ஒரே நேரத்தில் கூண்டாக அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் நகை மற்றும் மணிபர்ஸ் பறிப்பு வழக்கில் தொடர்புடைய திருச்சியில் கைதான 2 பெண்களை புதுவை போலீசார் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு டெம்போவில் பெண் பயணியிடம் மர்ம நபர் 3 பவுன் செயினை பறித்து சென்றார். இதேபோல் பெரிய கடை காவல் சரகத்தில் ஒருவரிடம் இருந்த மணிபர்ஸ் மர்ம ஆசாமியால் அபேஸ் செய்யப்பட்டது. பின்னர் அதிலிருந்த ATM கார்டு மூலமாக அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 30,000 எடுக்கப்பட்டது. போலீசார் சம்பவம் நடந்த பகுதியில் இருந்த CCTV கேமராக்களை பார்வையிட்டு விசாரித்தனர். இதனிடையே திருச்சி காவல் சரகத்தில் நடந்த இதுபோன்ற திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியை சேர்ந்த இரண்டு பெண்களை தமிழக போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது மேற்கண்ட சம்பவத்தை போன்று புதுச்சேரியிலும் பயணிகளிடம் ஈடுபட்டு நகை பணம் பறித்த திடுக்கிடும் தகவல்களை இருவரும் தெரிவித்தனர். இதையடுத்து இவ்விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி காவல்துறை தலைமைக்கு அங்கிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்ட மேற்கண்ட இரண்டு பெண்களையும் தங்களது வழக்கில் கைது செய்து காவலில் எடுத்து விசாரிக்க ஒதியஞ்சாலை போலீசார் புதுச்சேரி கோர்ட்டில் முறையிட்டனர். கைது நடவடிக்கைக்கு அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் கிழக்கு எஸ்பி சுவாதி சிங் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் கண்ணன் மேற்பார்வையில் கடந்த வாரம் திருச்சி விரைந்த தனிப்படையினர் அங்கு திருச்சி சிறையில் இருந்த இரண்டு பெண்களையும் தங்களது வழக்கில் முறைப்படி கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். பின்னர் மாஜிஸ்திரேட்டிடம் இரண்டு நாள் காவல் விசாரணைக்கு அனுமதி கோரப்பட்டது. விசாரணைக்கு அனுமதி அளித்த நிலையில் இரண்டு பேரையும் நேற்று காவலில் எடுத்த போலீசார் அவர்களிடம் இருந்து திருட்டு நகைகளை மீட்டனர். சகஜமா போறாங்க, பையில வச்சிருக்கிறோம்ன்ற ஒரு நடப்பு தான் வச்சிருக்காங்க தவிர அந்த பை எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்குது யாரும் கவனிக்கிறதில்ல. ரெண்டாவது கூட வர்ற நபர்கள் வந்து தங்களுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ தன்னுடைய கவனத்தை சிதறடிக்கிறப்ப அவங்களால வந்து இதை வந்து பொறுப்பா கவனிக்கிறதில்ல. விலையுறந்த பொருட்களையும் பணமும் வாங்குறப்ப இல்லை எடுத்துட்டு போறப்ப பயணிக்கிறப்ப கண்டிப்பா வந்து ரொம்ப கவனம் தேவை. ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும், பொருள் மேல கவனம் இருக்கணும், வண்டி சீட்டுல பேக்ல கட்டப்பையில வச்சுட்டுன்னு சொல்லிட்டு அஜாக்கிரதையா இருக்கக்கூடாது. இது மாதிரியான பொருட்களை வந்து தங்க சொந்த கையில வச்சுட்டு எடுக்கும் போது பொதுமக்களுக்கு வந்து பாதுகாப்பானது. மேலும் இது போல சந்தேக நபர்கள்லாம் அருகில் இருக்கிறப்ப அவங்களை விட்டு விலகி நிற்கிறதும் அருகில் உள்ள கண்டக்டரோ மற்ற காவல் நிலையத்துக்கோ இல்லை நூறுக்கோ தகவல் கொடுக்கறதும் இது மாதிரி குற்றங்களை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு வழிவகையா அமையும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.